எல்லோரும் பேசுகிறார்கள் அவரவர் தாய்மொழியில், நாம் மட்டும்தான் பேசுகிறோம் தாய்மொழியின் தாய்மொழியில். ஆம், பிற மொழி கலப்பின்றி தமிழ் பேசுவோம். இதுதான் இன்று எனக்கு பேச்சு போட்டிக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு. ஆம், ஒரு சாதியை விட்டு மற்றொரு சாதியை திருமணம் செய்ய தழங்கும் நாம், எரிபொருளில் கலப்பிடம் இருந்தால், உணவில் கலப்பிடம் இருந்தால் அதை வாங்க மறுக்கும் இந்த தமிழ் சமுதாயம், ஆனால் ஒரு மொழியை விட்டு பிற மொழியை பேசுவோமே, இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. ஆம், பிற மொழி கலப்பின்றாமல் நாம் தமிழில் பேச வேண்டும். எப்படி நாம் பேச வேண்டும் என்றால், பிற மொழி கலப்பில்லாமல் நாம் தூய தமிழில் நாம் பேச வேண்டும். எங்கு பேசினாலும், எப்படி பேசினாலும், எதற்காக பேசினாலும் நாம் தூய தமிழில் தான் பேச வேண்டும். அப்படியேப்பட்டால்தான் ஒரு மொழி உயிர்ப்பித்து வாழ முடியும். எங்கு நாம் பேசுகிறோம், இன்று ஆங்கில மோகத்தால் தான் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆங்கில மோகத்தை அடியோடு நீக்க வேண்டும். ஆங்கில மோகத்தை அடியோடு நீக்கினால் மட்டும்தான் நாம் தூய தமிழில் முழுமையாக பேச வேண்டும், பேச முடியும். அப்படி தூய தமிழில் நாம் பேசப்பட வேண்டும் என்றால், அதற்கு முதன்மையாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிகமான தமிழ் நூல்களை நாம் படித்து நம்மளுடைய மூளையில் பதிப்பித்து வைத்திருக்க வேண்டும். இப்படி வைத்திருந்தால் மட்டும்தான் நாம் தூய தமிழில் பேச முடியும். எப்படி ஒரு கலப்படம் இல்லாத தமிழில் நாம் பொருட்களை வாங்குகிறோமோ, அதே போல் தான் பிற மொழியின் கடப்பிடம் இல்லாமல் நாம் படிக்க முடியும். இப்படிப்பட்ட செய்திகளை நம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் தான் நாம் தூய தமிழில் பேச முடியும். எத்தனை எத்தனை இலக்கியங்களாமோ நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்கிறது, அத்தனை இலக்கியங்களையும் விட்டுவிட்டு இன்று நாம் பிற இலக்கியங்களையும் பிற மொழிகளையும் தான் நாம் கைப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கேவலமான ஒரு விஷயம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எல்லாரும் தமிழில் பேசுகிறார்கள், நானும் தமிழில் பேச வேண்டுமா என்று கேட்பதுதான் முதன்மையாக ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்பது உண்மை. ஏனெனில் தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டு தமிழில் பேசுவதற்கு தயங்குகிறோமே, இதை முதலில் விழுந்து நிறுத்த வேண்டும். யாரிடம் பேசினாலும் வணக்கம் கூறி பேச வேண்டும். பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற வேண்டும். இப்படிப்பட்டால்தான் நம் மொழி வளரும். நம்மளுடைய மொழியின் மூலமாக நம்மளுடைய பண்பாடு வளர முடியும். பிற மொழி கலப்பில்லாமல் நாம் பேசினால்தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு புத்துணர்வு பெற முடியும். எப்படி என்றால், நம்முடைய இலக்கியங்கள் உலகளவில் மிகவும் புகழ்பெற்ற இலக்கியங்கள். இங்கு எத்தனை இலக்கியங்கள் இருக்கின்றன, எத்தனை புராணங்கள் இருக்கின்றன. அத்தனை புராணங்களும் என்ன கூறுகிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை கூறுகிறது. இதேபோல் எந்த இலக்கியங்களும் கூறவில்லை, எந்த மொழியும் இப்படிப்பட்ட ஒரு பண்பாடான நாகரிக செயல்களை எங்கும் கூறவில்லை. அப்படிப்பட்ட இலக்கியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பதிந்து பிற மொழி கலப்பில்லாமல் நாம் தூய தமிழிலே பேசுவோம், தூய தமிழிலே உரையாடுவோம். ஆங்கிலம் நமக்கு வேண்டாம் என்று நான் ஒருபோதும் கூறவில்லை. ஆங்கிலம் என்பது நமக்கு முகத்தில் அணியும் கண்ணாடி போல், பார்ப்பதற்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் தமிழ் என்பது நம்மளுடைய கண்கள் போல், எங்கு சென்றாலும் அதனை எடுத்து செல்ல முடியும். அப்படி நாம் தூய தமிழிலே பேசுவோம். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.